அப்போ பாத்தீங்களா அம்மா ராணி அம்மா இருக்கிற அம்மா வந்து எம்ஜிஆரோட எம்ஜிஆர்ட வீட்டுல போய் 1972 ஆம் ஆண்டு அளவுல சந்திச்சிருக்கா சொல்லுங்க அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க அவர் சந்திக்க போனாங்க ஹாப்பி பர்த்டே என்னோட எல்லா பொருளும் நிக்கலாம் கனவி உண்மையா நான் இருக்க சொல்லும் மலர்கள் வளர்ந்தது எனக்கு அன்னை மடியை விரித்தால் எனக்காக
அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரன் உருவத்திலேக்கு மலர் மாலை அணிவித்தார். நூற்றி ஏழாவது ஜனன தினமான இன்று எப்பொழுதும் இல்லாதவாறு புரட்சி தலைவருடைய நாமங்களை சுமந்து நிற்கும் தமிழக மக்களுடைய இதே கனி பத்திரிகையினுடைய 24 ஆண்டுகள் இடையேறாத எம்ஜிஆர் நாமத்தையும் அதனுடைய உன்னதமான பணிகளையும் உலகம் பூராவும் எடுத்துச் செல்லும் இதே கனி திரு எஸ் விஜயன் அவர்கள், அவரோடு சேர்ந்து மதுரை மாநாட்டை எம்ஜிஆருடைய மாநாட்டை நடாத்தும் போது அவரோடு பக்கபலமாக நின்று உழைத்த கடலூர் முருகமணி ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். இங்கே சமூகம் கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய அதிமுகவினுடைய முன்னாள் எம்எல்ஏ திரு பரமசிவம் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரோடு சேர்ந்து இங்கு பதிப்பகத்தார் அலையன்ஸ் நிறுவனத்தினுடைய பிரசாத் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக ஐரோப்பிய தமிழர் எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தினுடைய தலைவர் மதிபாந்த பீட்டர் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார். இந்த நிறுவன இந்த மன்றமானது இதே கனி விஜயன் ஐயா அவர்களுடைய நெறிப்படுத்தலிலேயே உருவாக்கப்பட்டதை நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே உலகம் பூராகவும் புரட்சித் தலைவர்களுடைய மாண்பை கூறி செல்லுகின்ற அவர்கள் எங்களுடைய தொப்புள் கொடி உறவை மதித்து அவருடைய 107வது அகவை தினத்திலே இங்கு வருகை தந்து அந்த நிகழ்விலே கலந்து கொள்வது நம் எல்லோருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. இவர்களுடைய வருகை எதிர்காலத்தினுடைய எங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் எம்ஜிஆர் பணியை நாங்கள் மென்மேலும் முன்னெடுத்து எங்களுடைய மண்ணில் மட்டுமல்லாமல் உலகறிய செய்யும் வகையில் அவருடைய செயல்பாடுகளை முன்னெடுக்க அவர் காத்திருக்கின்றார். இந்த வேளையிலே அவருடைய சார்பில் அவர் ஒரு சில வார்த்தைகளை கூறி இந்த நிகழ்வு தொடர்பாக அவருடைய மரியாதையை செலுத்துமாறு நன்றியுடன் வேண்டி நிற்கின்றோம். ரயில் பூமியில் அதுவும் தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் சூழ்ந்த இந்த தமிழ் மண்ணில் இந்த அளவு இவ்வளவு சிறப்பான ஏற்பாடுகளை நாங்கள் தமிழகத்தில் கூட கண்டது, அதாவது அரசியல் பின்புலம் இல்லாமல் தன்னுடைய மனசில் இருக்கிற அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மீது உள்ள பற்றுதலை காட்டுவதற்கு இப்படி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வந்து ரொம்ப 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 சிறப்பாக பண்ணிக்கிறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் அனைவரையும் பங்கெடுத்துக் கொண்ட அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வழிகாட்டிய எங்களுக்கு தோல் கொடுத்து துணிகின்ற எங்களை வரவழைத்த நாட்பாளத்தினுடைய முன்னாள் மேயர் முன்னாள் அருணாவர் அவர்களுக்கு எனது நன்றி. அதற்கு காரணம் மூல காரணமாக அமைந்த திரு பீட்டர் அவர்களுக்கு நன்றி. என்னோட பயணம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. மறுபடியும் வந்து எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட அடுத்தடுத்த கட்ட முயற்சிகளுக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் எங்கள் இல்லை போன்றவர்களுக்கும் எங்கள் சூழ்ந்த எங்களுடைய நண்பருடைய ஆதரவு தன்னுடைய மூச்சாக முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய குருநகர் அண்ணன் அண்டன் அவர்கள் பெரும் மதிப்புக்குரியவர். அவர் இங்கே எங்கள் மத்தியிலே நிற்கின்றார். தன்னுடைய உயிர் மூச்சாக இந்த இடத்தை பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். அண்ணா நாமம், அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய அண்ணாவினுடைய இதே கனி எம்ஜிஆருடைய நினைவுகளை இந்த நினைவிடத்திலே சுமந்து வருட அவரிடம் அவரோடு சேர்ந்த இளைஞர்களை சேர்த்து இந்த நிகழ்வை திறம்பட நடாத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அவருடைய சகாக்கள், எங்களுடைய அன்பர்கள், நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த அருமையான நிகழ்வை ஏற்படுத்தியமைக்காக நாங்கள் நன்றி கூறியவர்களாக இருக்கின்றோம். நன்றி. இந்த திடலை
மேற்கொள்வதற்காக ஹரிஸ்வரா தானாகவே கடந்த முறை யாழ் வருகையின் போது குருநகர் பாசவூரிலே புரட்சி தலைவருடைய சிலைகள் இருப்பதை அறிந்து இங்கே வந்து முதலிலே பார்வையிட்டு அதோடு எங்களோடு நின்று புகைப்படங்களை எடுத்தவர். அன்றிலிருந்து இன்று வரை எங்களிடம் அவருடைய உறவு காணப்படுகின்றது. இனிவரும் காலங்களும் இவ்வாறு இறுக்கமான அன்பையும் எங்களுடைய உறவையும் எம்ஜிஆர் நாமத்திலே நாங்கள் இறுக்கமாக பகிர்ந்து கொள்ள இந்த தருணம் எங்களுக்கு வழிசமைப்பு என்ற நம்பிக்கையோடு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. அனைத்து எம்ஜிஆர் உள்ளங்களும் அந்த இடத்திலே கலந்து கொண்டு அந்த நிகழ்வை சிறப்பிக்கும் வண்ணம் அன்போடு வரவேற்று நிற்கின்றேன். நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன எம்ஜிஆரோட புரட்சி கலைஞர உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்க பாருங்கள். மக்களுக்கு வந்து எம்ஜிஆரோட 107வது ஜனன தினத்தை முன்னிட்டு வந்து இப்போ யாழ்ப்பாணம் குறுநகர் அண்ணா எம்ஜிஆர் சதுக்கத்தில் வந்து இப்போ வந்து ஏழை மகளுக்கு உதவி திட்டம் வழங்கப்பட்டு கொண்டிருக்க பாருங்க. அப்படியே சுத்தவரே இருக்கா? இந்த பாருங்க அப்பா, இது வந்து எம்ஜிஆர் 107வது ஜனன தினத்துக்காக வந்து 107 பாசல்கள் ஏழை மக்களுக்கு 107 பாசல்கள் அதில் வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. அந்த பொருட்கள்லாம் இப்போ வழங்கப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. இதில் இருக்கிறது எல்லாமே அந்த பொருட்கள்லாம் கொழும்பு போன்ற இடங்களில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறோம். அதாவது இவ்வளவு சிறப்பாக எங்கள் வந்து தமிழ்நாட்டோட நான் பார்த்ததில்லை. அரசியல் பின்புலம் இல்லாமல் இது நடந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பானது. அதுவும் ஏழைகளுக்கு வந்து உதவி பண்ணுறதுங்கிறது இன்னும் பெரிய விஷயம். இந்த வெறும் கொண்டாட்டங்கிறது அல்லாமல் இது மாதிரி உதவிகள் பண்ணுற அந்த ஒரு நல்ல காரியத்தை, நல்ல நோக்கத்தை நான் வந்து பாராட்டுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமிதம் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிவாரண பொதிகள் வழங்க இருப்பதால் பத்து பேராக வருமாறும் மிகவும் தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி இருக்கு ஜூஸ் அப்பா குடிக்கிறா? அப்போ பார்த்தீங்களா, அம்மா ராணி அம்மா இருக்கிற அம்மா வந்து எம்ஜிஆரோட எம்ஜிஆர்ட்ட வீட்டில் போய் 1972 அளவில் சந்திச்சிருக்கா? சொல்லுங்கம்மா, அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அவர் சந்திக்க போனாங்க, அவர் செக்யூரிட்டி கார்டு இருந்தவர், அவரை பார்க்கலான்னு சொன்னவர், நீங்கள் போங்கம்மா, நாங்கள் எக்மோர் அஞ்சிருந்தாங்க, நீங்கள் போங்கம்மா, அவர் கருத்த காருக்கு கருத்த பெயிண்டெல்லாம் அடிஞ்சு பேரும் அந்த கார் அங்கே வரைக்கும் இங்கே படுத்துட்டு வந்துப்பார். வந்து எங்களை கூப்பிட்டு காரில் வந்து எங்களை கூப்பிட்டு கொண்டு போய் எங்களை எல்லாருக்கும் தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பிட்லாம் தான். எம்ஜிஆரப்ப நேரில் பார்த்துருக்கீங்க? நாங்கள் நேரில் பார்த்தோம். பழம் தனியாக இல்லையா இருந்தது, எங்களை கூட அழிஞ்சு போச்சு. பழிவாக பார்த்து நாங்கள் எம்ஜிஆரை. அவர் என்ன கதைச்சார் அவங்களோட? கதைச்சிடமா, சிறுலங்காலுமா நாங்கள் வந்தாங்க, நிறைய பேர் போட்டாங்க, ஒரு 60 பேர் தான் போட்டாங்க. நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா சுற்றி தூக்கமாக போட்டாங்க. அப்படி போய் எங்களை கண்டு கதைச்சு இல்லாமல் நீங்கள் தமிழ் மக்கள் வந்து அந்த மாதிரி இருப்பாங்க. ஏழு உதவி செலுத்தா பல்ல கூட கொள்ள அவரை புல விட்டது சத்துணவு கொடுக்குற பிடிக்கிறதே அவர் தான். நினைக்கிறவர்களுக்கெல்லாம் வீடுக்க கிடையாது. அது ஆறு கிணத்துல தண்ணிகளை போய் வந்து காவல் நிற்கிறது. அப்போ அள்ள விட மாட்டாங்க. அதை அவர் பார்த்துட்டு கவலைப்பட்டு போய் மலம் வந்து எல்லாருக்கும்
காணி கொடுத்து வீடு கட்டி எல்லாம் கொடுத்து சாப்பாடு எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாம் தந்தாடி போட்டாங்க. எப்படி இருந்தார் அவர் நீங்க நேர்ல பாக்கும்போது? நல்ல ஒரு நல்ல அழகா படிப்பா இருந்தவர். அவர் எல்லாமே இருந்தார். உங்களுக்கு எத்தனை வயசுல நீங்க அவரை சந்திச்சீங்க? நான் 71 அப்புறம் இந்த பிள்ளைங்க காணா பொண்ணு கொஞ்சம் அப்செட்டா போயிட்டேன். அவர் அப்ப இத்தனை வயசு தெரியாத 71 கடங்கு பாரு. நேரில் கண்டோம் நாங்கள் படம் எல்லாம் எடுத்து நாங்கள் இந்த வீடு மழை வந்து ஒழுகி அழுகி தொழிலாம் போயிட்டு. சரி சரி, இப்போ வந்ததில் சந்தோஷம் என்னம்மா? ஓ சந்தோஷம், எங்கூட நாங்கள் 3-4 பேரும் எங்களை வந்து கூப்பிட்டு தர்றாங்க. நாங்கள் இப்போ கஷ்டப்படுறோம், அதனால கூப்பிட்டா பெற்ற நினைவில் எங்களுக்கு தர்றாங்க. நன்றியம்மா. புரட்சி என்ன புரட்சி கலைஞர் எம்ஜிஆரோட 107th ஜனன தினம் வந்து யாழ்ப்பாணம் குறுநகர் எம்ஜிஆர் அண்ணா சிலை சதுக்கத்தில் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் வந்து 107th பிறந்த நாளுக்கு வந்து 107 ஏழை மக்களுக்கு வந்து உள்ளுணவு பொதிகள் வந்து வழங்கி வைக்கப்படுறதான் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 107 பேருக்கு வந்து 107 பாசல்கள் பாருங்கள். இதில் இந்த கொடுக்குற வேலையெல்லாம் வேறன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா எம்ஜிஆர் நண்பர்கள் குறுநகர் அவைகள் சார்பாக தான் வந்து இப்போ எல்லாருக்குமே வந்து உள்ளர் உணவு பொதிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு வந்து எம்ஜிஆர்ட்ட ஜனன தினத்திலும் அவருடைய நினைவு தினத்திலும் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அனுஷ்டிக்கப்படுற ஒரு நிகழ்வாக தான் இருக்குது. முக்கியமாக வந்து புனார் அண்ணா சிலையடி, இதுதான் வந்து அண்ணா சதுக்கம்னு சொல்கிறது. அண்ணாவுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் எம்ஜிஆரும் இருக்கிறா பாருங்க. இதில் வந்து இப்போ உலரணவு பொதிகள் வந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கு. எல்லாருக்குமே வந்து டோக்கன் முறையில் தான் வழங்கப்பட்டிருக்கிறபடியால் எல்லாருக்குமே உலரணவு பொதிகள் வழங்குவினம் அதை தான் பார்த்துருக்குறீங்க பாருங்கள். அக்காவரால் வேண்டிட்டு வாரா பாருங்கள். ஐயா வாங்கிட்டு போகிறார்.